தமிழ்நாட்டில் வர்ணாசிரம தர்மப்படி பிரிவினை கிடையாது. வர்ணாசிரம தர்மம் தமிழ்நாட்டில் இல்லை. இங்கே சூத்திரன் என்ற பிரிவும் கிடையாது, சத்திரியன் என்ற பிரிவும் கிடையாது. அதெல்லாம் பின்னர் வைத்து கொண்டார்கள். 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டு தொடக்கத்தில் 18வது நூற்றாண்டு வாக்கில் சொன்னார்களே தவிர, இங்கே நால்வர்ணம் என்பது இங்கே கிடையாது, எந்த காலத்திலையும் கிடையாது. இப்போ தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் என்பதெல்லாம் ஒரு வர்க்க பிரிவினை தான். அதை இடைச்சேர்கள் என்று சொல்வாரும் உண்டு. அது இயல்பானதாக அவர் எழுதியதாகவே இருந்தால் கூட அது வர்ணாசிரமம் கிடையாது. அது பிறப்பு அடிப்படையிலான வர்ணாசிரம தர்மம் கிடையாது. தொல்காப்பியன் சொன்ன அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் என்பது வர்க்க பிரிவினைகள் தான். அங்கே அதில் சூத்திரனும் கிடையாது, பிராமணனும் கிடையாது. தொல்காப்பியர் சொன்னதில் பிராமணனும் கிடையாது, சூத்திரனும் கிடையாது, இது வர்ணாசிரமம் கிடையாது. நால் வகையாக இருக்கிறது, அது ஒரு வர்க்க பிரிவினை தான். இதன் மீது காலப்போக்கில் வந்து வர்ணாசிரமம் ஏறி இதை வந்து ஒரு பிறப்பு அடிப்படையாக மாற்றியது. ஏன்னால் சாதிக்கு ஒரு மெய்யியல் அல்லது ஒரு கருத்தியல் ஐடியாலஜி, ஒரு ஃபிலாசபி எதுவும் கிடையாது. வர்ணாசிரமத்துக்கு உண்டு. வர்ணாசிரமத்திற்கு உள்ள மெய்யியல் என்பது கர்மம், தர்மம், தண்டம் என்பது, முற்பிறப்பு, மறுபிறப்பு. ஜாதியிலெல்லாம் அது கிடையாது. அது மாதிரிலாம் வர்ணாசிரமம் பிராமணியம் மட்டும்தான் இந்த முற்பிறப்பு மறுபிறப்பை சொல்லும். கர்மம், தர்மம், தண்டம் என்பது அங்கே தான் இருக்கிறது. நமக்கு அதெல்லாம் கிடையாது, நமக்கு அந்த தத்துவம்லாம் கிடையாது. இப்போ முன்னால் நீ என்ன பிறப்பில் பிறந்திருந்தாயோ, அப்பொழுது என்ன நன்மை தீமை செய்தாயோ, அதற்கு ஏற்ப இப்பிறப்பில் நீ பிறந்திருக்கிறாய். பிராமணனாக பிறந்திருந்தால் முன் முற்பிறப்பில் நீ வந்து சிறப்பாக நற்கடமைகளை புரிந்திருப்பாய், இப்பிறப்பில் அதுக்கு பரிசு பெற்றிருக்கிறாய். பிராமணனாக பிறந்து சூத்திரனாக பிறந்திருந்தால் ஏற்கனவே நீ தவறு செய்திருப்பாய் முற்பிறப்பில், அதற்கு தண்டனையாக சூத்திரனாக இருக்கிறாய். இது கர்மம். உன் முற்பிறப்பின் கர்ம வினையின்படி நீ இப்பொழுது பிறந்திருக்கிறாய். இப்பொழுது உள்ள பிறப்புக்கு ஏற்ற தர்மத்தை நீ செய்ய வேண்டும். சூத்திரன்னா உடல் உழைப்பு செய், பிராமணனா ஓதுதல் ஓதுவத்தோடு இருப்பான், சத்திரியன் அரசாளனும், வைசியன் வாணிகம் விவசாயம் இது செய்யணும் என்ற விஷயங்களை அவர்கள் தான் சொல்லுகிறார்கள். இந்த தர்மத்தை நீ கடைபிடிக்கவில்லை என்றால் உன்னை அரசும் தண்டிக்கும், தெய்வமும் தண்டிக்கும். தண்டம், அதுதான் தண்டம். தண்டன்னா என்ன, சங்கராச்சாரியர் கையில் இருக்குல்ல ஒரு குச்சி. நாங்கள் வந்து விவரம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த பெரிய சங்கராச்சாரி கையில் ஒரு குச்சி இருக்கும், அதில் ஒரு துணி தொங்கிக்கிட்டு இருக்கும். அது நாங்கள் என்ன நினைக்கிறதுன்னா, அது வந்து பெரிய சங்கராச்சாரியார் குளிச்சுட்டு கோவணத்தை காய வைக்கிறதுக்காக ஒரு குச்சியை கையில் வச்சுருக்காரு நினைக்கிறது. அது இல்லை, அதுக்காக இல்லை, அது தண்டம், சிம்பாலிக்காக அடையாளமாக வச்சுருக்காரு. நீ இந்த தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் உன்னை தெய்வமும் தண்டிக்கும், அரசும் தண்டிக்கும் என்பதுதான் அடையாளம். தண்டம், இந்த தண்டு அதுலேருந்து வர்றது தான், அது ஒரு கோல் தடி, தண்டிக்கும் கருவி தண்டம். இந்த மூணும் தான் பார்ப்பனியோ அல்லது வர்ணாசிரம தர்மத்துடைய மெய்யியல் இதுதான். இந்த மெய்யியலை கொண்டு வந்து இந்த சாதியோடு இவர்கள் பிற்காலத்தில் பொருத்தி கொள்கிறார்கள். நீண்ட நெடுங்காலமாக வடநாட்டார் ஆரிய ஆதிக்கத்துக்கு தமிழர்கள் உட்பட்டு போனார்கள். சங்ககாலத்துக்கு பிறகு களப்பிரர் ஆட்சி, அவர்கள் வேற்று இனத்தார், தமிழர் அல்லாதவர். அவர்கள் காலத்திலே பிராகிருதம் மேலே இருந்தது என்கிறார்கள். தமிழுக்கு முக்கியத்துவம் கிடையாது. காவியங்கள் எழுதப்பட்டனவே என்றால் புலவர்கள் தனியே எழுதினார்கள், அரசு ஆதரித்த அல்ல. அவர்களுக்கு பிறகு வந்த பல்லவர்கள், தெலுங்கர்கள், அவர்கள் பிராகிருதம், சமஸ்கிருதம், பின்னர் தெலுங்கு, மூன்றுக்கும் தான் முதன்மை கொடுத்தார்கள். இவர்கள் கொண்டு வந்த மதங்களும் அதைத்தான் முதன்மைப்படுத்தின. பௌத்தம் பாலியை முதன்மைப்படுத்தியது, தமிழை கீழே தள்ளியது. சமணம் பிராகிருதம் சமஸ்கிருதத்தை முதன்மைப்படுத்தியது, தமிழை கீழே தள்ளியது. அரசு ஆணைகள் பல்லவராட்சியில் தெலுங்கில் வெளியிடப்பட்டன. அவர்கள் சமணத்தை விட்டு சைவத்துக்கு மாறிய பிறகு கடைசி காலத்தில் சில ஆவணங்கள் தமிழிலே வெளியிடப்பட்டிருக்கின்றன பல்லவராட்சியில்.
ஆக நீண்ட நெடுங்காலமாக வடநாட்டு ஆதிக்கம், பக்தர் காலத்து அசோகர் காலத்திலே நால்வர்ண தர்மம் இல்லையா, பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர்கள் ஆட்சியிலும் வடக்கே நால்வர்ணம் இருந்தது, வரிசையில்தான் மாற்றம். இப்போ குப்தர்கள் பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்பார்கள், பௌத்த ஆட்சியிலே சத்திரிய பிராமண வைசிய சூத்திர, பிராமணனை முதலிடத்தில் வைப்பது பிராமணிய ஆட்சி குப்தர்கள் ஆட்சி, சத்திரியனை முதலிடத்தில் வைத்தது பௌத்தர்கள் ஆட்சி, இந்த வரிசை தான் இருந்ததே தவிர ஒழிக்கப்படவில்லை. புத்தர் சமத்துவத்தை தான் போதித்தார், ஆனால் ஆட்சி அப்படி அவ்வாறு நடத்த முடியவில்லை. எனவே தமிழை புறக்கணித்த இந்த பௌத்தம் சமணம் தமிழர் அல்லாத ஆட்சி நீண்ட நெடுங்காலத்துக்கு. அடுத்ததாக கொஞ்ச காலத்தில் சோழர்கள் ஆட்சி, சோழர்கள் ஆட்சியிலும் ஓரளவு தமிழ் உணர்வோடு ஆட்சி செய்தவர் ரெண்டே ரெண்டு பேர், ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும். அவங்க மொத்தம் 80 ஆண்டு தான் இருக்கும். ராஜேந்திர சோழன் மகன் போர்க்களத்தில் மடிந்த பிறகு வாரிசில்லை தெலுங்கு சோழன், குலோத்துங்க சோழன் வந்து ஆண்டான், தெலுங்கு சோழர்கள் ஆண்டார்கள். இது எல்லாம் சேர்த்து தான் சோழராட்சி சோழராட்சி என்று நாம் சொல்கிறோம். எனவே நீண்ட நெடுங்காலத்துக்கு இந்த ஆரிய மேலாண்மை சமஸ்கிருத ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நம்முடைய தமிழ் சமூகம் ஒரு அடிமை மனோபாவத்தை கொண்டது. இந்த தெலுங்கு சோழர் ஆட்சி வீழ்ந்த பிறகு பாண்டியனும் சோழனை அடித்து கொண்டு ஒருவனை ஒருவனும் சிதைத்து கொண்டு வீழ்ந்த பிறகு நாயக்க மன்னர்கள் ஆட்சி, ஆரியம் கொடிகட்டி ஆண்ட காலம் அதுதான். அப்பொழுதும் சமஸ்கிருதத்துக்கும் தெலுங்குக்கும் தான் முதலிடமே தவிர தமிழுக்கு அல்ல. ஒரு கொஞ்ச காலம் நவாப்புகள் ஆண்டார்கள், வேற்று மொழியை கொண்டு வந்தார்கள், தமிழுக்கு முதலிடம் இல்லை. பிறகு வெள்ளையர்கள் வந்துவிட்டார்கள். இந்த நீண்ட நெடுங்காலத்தில் குறிப்பாக நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இதிலிருந்து நமக்கு விடுதலையே இல்லை என்று இதற்குள் நாம் என்ன பெற முடியுமோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வர்ணாசிரம தர்மத்தோடு ஒட்டி தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய புராணங்களை எழுதி கொண்டார்கள். இந்த நால்வர்ணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தமிழர்கள். நால்வர்ணத்தை எதிர்த்தார்கள், திருவள்ளுவர் தொடங்கி சங்ககாலத்திலிருந்து இந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்திருக்கிறார்கள், பார்ப்பனியத்தை எதிர்த்திருக்கிறார்கள், பதிவுகள் இருக்கின்றன. திருமந்திரம் மிக தெளிவாக பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது, நிறைய சான்றுகள் இருக்கின்றன. நாயக்கர் ஆட்சி காலத்தில் நாங்கள் தான் தமிழர்களில் ஒன்னா நம்பர் என்று சொல்லக்கூடிய சைவ வேளாளர்கள் தங்களை சூத்திரர்கள் என்று அங்கீகரித்து கொண்டு நாங்கள் மற்ற சூத்திரர்களை போன்றவர்கள் அல்லர், அவர்களை விட உயர்ந்தவர்கள் சர்ச்சூத்திரர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்புறம் புராணங்கள் எழுத ஆரம்பித்தார்கள், அவரவர்களும் சிறப்புகளை சொல்லி சொல்லி புராணங்கள் எழுத ஆரம்பித்தார்கள்.